ஹாய் ஹலோ வெல்கம் டு இவங்க சினிமா குட்டா சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து வரும் திரைப்படம் அண்ணாத்த கிராம பின்னணியை கொண்டு உருவாகி வரும் இந்த படத்தில் குஷ்பு மீனா நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் யோகி பாபு உள்ளிட்ட ஏராளமான செலிபிரிட்டிஸும் நடிக்கிறாங்க இந்த படத்திற்கு இடி மாணவர்கள் சேமிக்கிறாரு இந்த படத்துடைய இறுதிக்கட்ட பணிகள் தற்போது சூப்பராக போயிட்டு இருக்காங்க வர நவம்பர் நாலாம் தேதி தீபாவளி பண்டிகையொட்டி அண்ணாத்த திரைப்படத்தை வெளியிட தயாரிப்பு நிறுவனம் பிளான் போட்டிருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சுக் எப்போது வெளியிடப்படும் அப்படின்ற தகவல் தற்போது சுஷமுடாக்கல்ல வரலாகிட்டு வருது அண்ணாத்த படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் வர ஆக ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி டாக்டர் சிவாசரோடைய பிறந்தநாள் வெளியிட உள்ளதாக தற்போது தகவல் கிடைச்சிருக்கு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தியை தீபாவளியில் லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதே போல தற்போது அஜிஸ்வருடைய வலிமை பட ரிலீஸ் செய்தியும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் போட்டிருக்காங்களாம் ஸோ இதற்கு முன்னாடி இது போல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது பேட்ட விஸ்வாசம் இந்த ரெண்டு படங்களும் ஒரே தினத்தில் மோதிச்சு முன்னாடி விஸ்வாசம் படக்குழுனர் ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க திடீர்னு வந்த பேட்ட படக்குழுனர் நாங்களும் அதே தேதியில் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கிடுக்குப்படி பிடிக்க ஆரம்பிச்சு ரெண்டு படங்களும் ஒரே தேதியில வெளியாகி விஸ்வாசம் படம் பேட்ட படத்தை விட ஒரு மிகப்பெரிய அளவில் பிளாக் பஸ் ரீட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் பேட்ட ஹிட் தான் ஆனால் விஸ்வாசம் படம் அதிகப்படியான குடும்ப ரசிகர்களை கவர்ந்து வசூலிலும் மாஸ் காட்டியது ஸோ அதே மீண்டும் தற்போது இவங்க ரெண்டு பேரும் மோத உள்ள படம் வலிமை அண்ணாத்த சோ இந்த ரெண்டு படங்களையுமே வந்து தீபாவளிக்கு தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவா அவர்கள் ரஜினி சார் கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்காராம் படத்தை தனியாக ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஆலோசனை கேட்டிருக்காங்க அதற்கு நம்ம ரஜினி சார் வலிமை படத்துடனே ரிலீஸ் பண்ணலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு படங்கள் வெளியாகி எந்த அளவிற்கு மாஸ் காட்ட போது இந்த ரெண்டு படங்களில் எந்த படத்திற்கு அதிக வரவேற்பு கிடைக்க போது எந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போது அப்படின்றத சார் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழ் உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சினிமா கொட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்